ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, மகிழ்ச்சியை தேடி அலைகிறாய். மகிழ்ச்சி பாதை எங்கும் தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாதா? காரணம், மகிழ்ச்சி என்பது ஒரே பாதைதான். அதை முழுதாக முதலில் தெரிந்து கொள். மகிழ்ச்சி என்பதும் உன்னுடைய மனதில்தான் இருக்கிறதா? அதை எந்த உருவத்தில் நீ பார்க்கிறாயோ அதுதான் மகிழ்ச்சி. சில நேரங்களில் எவ்வளவு பெரிய சந்தோஷமான நிகழ்வுகள் நடந்தாலும் நம் மனதில் நமக்கு எது கஷ்டமான ஒரு நிகழ்வு தந்ததோ அதையே நினைத்து கொண்டே இருப்போம். அப்பொழுது நடந்து கொண்டு இருக்கும் சந்தோஷத்தை மறந்து விடுவோம். மகிழ்ச்சியானது அந்த நிமிடம் தொலைந்து விடுகிறது. அதுவே கஷ்டத்தை நீ ஓரமாக வைத்துவிட்டு அந்த சந்தோஷமான நேரத்தில் மகிழ்ச்சியாக இருந்தால் அதுதான் உன்னுடைய மகிழ்ச்சி. நீ மகிழ்ச்சியை என்றுமே தொலைத்து விடாதே. எந்த நேரங்கள் எது நடக்கும் என்பது இறைவனுக்கு மட்டுமே தெரியும். அதனால் ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் அனைவருமே சந்தோஷமாக இருக்க வேண்டும். இந்த ஒரு பொழுது உங்களுக்காக உருவாக்கப்பட்டது. எந்த நிகழ்வையும் கெட்ட நிகழ்வையும் நினைக்காமல் சந்தோஷமான நிகழ்வை மட்டும் நினைத்து கொண்டே இருங்கள். காலங்கள் உங்களுக்காக மாறும் பொழுது அனைத்து கஷ்டங்களும் உங்களை விட்டு போகி சந்தோஷங்கள் பிறக்கும். ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லலாம். உன் மனதை கலைப்பதற்காக பல பேர் பல திட்டங்களை கூட போட்டு உன்னை சந்தோஷம் இல்லாமல் ஆக்கலாம். ஆனால் எதையும் காதில் வாங்குவதும் வாங்காமல் இருப்பதும் உன் கையில் தான் இருக்கிறது. நீ தேவையில்லாத விஷயங்களை காதில் வாங்காமல் இருந்தாலே சந்தோஷங்கள் உன் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். நீ எதையும் நினைத்து கவலைப்படாதே. நீ யாரை நம்பி இந்த உலகத்தில் வாழுகிறாய்? இந்த சாயை தானே? வேறு யாராவது நம்புகிறாயா? இல்லை, என்னை மட்டும்தான் நம்புகிறாய். உன்னை சந்தோஷமாக நான் வாழ வைப்பேன். நித்த நித்தம் உன்னை நான் நிம்மதியாக வாழ வைப்பேன். நீ அமைதியாக மட்டும் இரு. இனி நடக்கப் போகும் அனைத்து காரியங்களையும் நீ கண்குளிர பார்த்து ரசிப்பாய். உன் வாழ்க்கையின் நிலையோ மாறி உன்னுடைய தரமோ உயர்ந்துவிடும். இவ்வளவுதான் கடமையாக வேலை செய்தாலும் எந்த ஒரு நல்லதும் நடக்கவில்லை. என்னுடைய கடமையில் நான் சரியாக இருக்கிறேன், ஆனால் என்னால் எதையுமே சாதிக்க முடியவில்லையே என்று ஏங்கும் என்னுடைய தங்கத்திடம்தான் பேச வந்துள்ளேன். தங்கமே, நீ மிக அதிகமாகவே உழைக்கிறாய், ஆனால் உனக்கான எதுவும் உனக்கு கிடைக்கவில்லைதான். எனக்கு அனைத்தும் புரிகிறது. உன்னுடைய கடமையை செய். உனக்கு தேவையானது கிடைக்க வேண்டிய நேரத்தில் நிச்சயமாக கிடைக்கும். இது சாயின் ஆசீர்வாதத்துடன் நீ அனைத்தையும் பெறுவாய். இன்னிலிருந்து உன்னுடைய மனதில் நல்லது நடக்கும் என்று சொல்லிக்கொண்டே இரு. நல்லது நடக்க வேண்டும் என்று திரும்ப திரும்ப சொன்னால் நல்லதுதான் நடக்கும். நீ என்னிடம் வைத்த அனைத்து பிரார்த்தனைகளும் உனக்கு நிச்சயம் நடக்கும். உன்னுடைய செயலிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும். அமைதியாக இரு. உன் பெயரில் எழுதப்பட்டது எல்லாம் உன்னை வந்து சேரும். நீ வேண்டாம் என்று சொன்னாலும் நிச்சயமாகவே உன்னிடம் வந்துதான் ஆகும். உலகம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், உன்னை யார் வேண்டுமானாலும் அதிகமாக வெறுக்கட்டும் விரும்பட்டும், எல்லாம் மாயை என்பதை என்னுடைய சமாதிக்கு வரும் பொழுது நீ நிச்சயமாகவே புரிந்து கொள்வாய். உனக்காக நான் கவலைப்பட நான் இருக்கிறேன். வேறு சிந்தனை வேண்டாம். நான் இருக்கிறேன் என்பது மட்டும் உன்னுடைய சிந்தனையில் இருந்தால் போதும். என்னை நினைத்து கொண்டே இரு. அனைத்தும் நல்லதே நடக்கும். இந்த சாய் நான் யாரையும் கவலைப்பட விட மாட்டேன். கண்களில் வழியும் நீருடன் நிரந்தர தீர்வுக்காக என்னை நோக்கி நீ காத்து கொண்டு இருக்கிறாய். அழாதே. இந்த கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவது என்னுடைய பொறுப்பு. நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. உன் முயற்சிகள் வீண் போகாது. சந்தோஷங்கள் நிறைந்து இருக்கும். கவலை இல்லாமல் இரு. நான் இருக்கிறேன் உனக்காக. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய் நான். ஓம் சாய்ராம்.